Taste the Daily. கடலூர் மாவட்டத்தில் அரசு பேருந்துகளுக்கு நேர கட்டுப்பாடு இல்லை எனவும் தனியார் பேருந்துகளின் இயக்கத்தை முடக்கும் வகையில் அரசு போக்குவரத்து கழகம் செயல்படுவதாகவும் அறிஞர் அண்ணா தனியார் பேருந்து மற்றும் பொது போக்குவரத்து கழக தொழிற்சங்கம் சார்பில் அரசு பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பணியில் இருந்த ஏவல் துறையினர் அரசு பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை இழுத்து சென்று கைது செய்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு போராடும் தொழிலாளர்களை கைது செய்வதை நிறுத்திவிட்டு அரசு பேருந்துகளை நேர கட்டுப்பாட்டோடு இயக்க நடவடிக்கை வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். சென்னை மாதாவரம் தொகுதிக்கு உட்பட்ட பாடியநல்லூர் ஊராட்சியில் தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் வெறும் கையால் கால்வாய்களை சுத்தம் செய்யும் அவலம் நிகழ்ந்து வருகிறது. இயந்திரங்கள் மூலம் மட்டுமே கால்வாய்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாடியநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட காந்திநகர் மெயின் ரோடு பகுதியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வெறும் கைகளால் கால்வாய்களை தூய்மை செய்து வருகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் ஊராட்சித்துறை அதிகாரிகளின் மெத்தன போக்கால் வெறும் கையில் கால்வாயை சுத்தம் செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். கோவை அருகே கேள்வி கேட்ட விவசாயியை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கொடுமையாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூலூர் அடுத்த செஞ்சேரி புதூரில் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற கோரி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. அப்போது சுரேஷ் என்ற விவசாயி ஆனைமலை நல்லாறு திட்டத்துக்காக உண்மையிலேயே போராட்டம் நடத்தப்பட்டதா, சத்தியம் செய்து சொல்லுங்கள் என்று மேடையை நோக்கி மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பினார். இதனால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அவரை தாக்கி வெளியே இழுத்து சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளது. நிறைவேற்றப்பட்டால் நகர இயக்கம் ஏற்க ஆய்ந்து கொண்டு